இது வரைக்கும் தமிழ் அறிவோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. எங்களுக்கான சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருங்க. ஹலோ வீவர்ஸ், இன்னைக்கு வீடியோவில் ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்மீக தகவலை பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த தகவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 2022 ஆண்டில் குரு பெயர்ச்சி பலன்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சில ராசிக்காரர்களுக்கு விபரீத ராஜயோகத்தை அளிக்கப் போகிறது. அதாவது கவலைகளை போக்கும் குரு பகவான் யாருக்கு ராஜயோகத்தை அளிக்கப் போகிறார் என்பதை பற்றி தான் இந்த பார்க்க போகிறோம். குரு பகவான் இப்போது மீன ராசியில் பயணம் செய்கிறார். குரு பகவானின் சொந்த வீடு மீன ராசியாக இருக்கிறது. தனது வீட்டில் ஆட்சி பெற்று அமரும் குரு பகவான் அனைத்து ராசியினருக்கும் நன்மைகளையே செய்வார். சிலருக்கு ஜாதகத்தில் உள்ள தசா புத்திப்படி சோதனைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. மேச ராசியில் பிறந்தவர்களுக்கு விரைய குருவாக சந்திக்கும் குரு பகவான் என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்துவார் என்பதை பற்றி இந்த உடலில் பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பொதுவாகவே நவ கிரகங்களிலே மிகவும் சிறந்தவர் என்று போற்றக்கூடிய சுபகிரகம் குரு பகவானாக இருக்கிறார். தேவர்களுக்கு ஆசனாக இருக்கும் இவர் அறிவு ஞானம் இவற்றிற்கு மூலமாக விளங்குகிறார். தனம் புத்திர பாக்கியம் ஆகிய இரண்டுக்கும் அதிபதி குரு பகவானாக இருக்கிறார். நம் ஜாதகத்தில் குரு பலமாக இருந்தால் இந்த இரு யோகமும் தடையின்றி அமையும். இப்போது மேச ராசிக்கு குரு பகவான் 12 வீடான விரயஸ்தானத்தில் பயணம் செய்கிறார். ஆட்சி பெற்று அமர்ந்துள்ள இடம் என்பதால் சிலருக்கு விபரீத ராஜயோகம் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. குரு 12 வீட்டில் ஆட்சி பெற்று அமர்கிறார். 12 வீட்டு அதிபதி நன்மைகளை செய்வார், சுப விரயங்களை ஏற்படுத்துவார். அதே போன்று இந்த காலகட்டத்தில் ஆலய தரிசனம் செய்வீர்கள். மகன்களின் உயர்கல்விக்கு உதவி செய்வார். கல்வி லோன்களை எடுக்கலாம். அதே போன்று குடும்ப உறுப்பினர்களுக்கு சுப காரியம் செய்யலாம். வீடு கட்டத் தொடங்கலாம். மேச ராசியில் குருவின் பார்வை 4 வீட்டில் விழுவது பலம் என்று சொல்லப்படுகிறது. இதனால் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவீர்கள். உங்கள் ராசிக்கு 6 வீட்டில் குருவின் பார்வை விழுவதால் கடன் வாங்கலாம். நீண்ட நாட்கள் கடனை அடைக்கலாம். உங்கள் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். அதே போன்று உங்களது எதிர்ப்புகள் விலகும், எதிரிகள் தொல்லை நீங்கும். இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு காரியத்திலும் குடும்பத்தினருடன் கலந்து ஆலோசித்து முடிவெடுங்கள். அதே போன்று குடும்பத்தில் சின்ன சின்ன விஷயங்களை எல்லாம் பெரிதுபடுத்த வேண்டாம். மேலும் இந்த காலகட்டத்தில் 8 வீட்டில் விழும் குருவின் பார்வையால் சங்கடங்கள் நீங்கும், கஷ்டங்கள் கவலைகள் நீங்கும், தந்தை வழி உறவுடன் ஏற்பட்ட மனக்கசப்புகள் நீங்கும். மகளுக்கு நல்ல வரன் அமையும். மேலும் மகனுக்கு வேலை கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் கௌரவ பதவிகள் தேடி வரும். அதே நேரம் தன்னிச்சையாக திடீர் முடிவுகள் எடுப்பதை தவிர்த்து விடுங்கள். மேலும் வீண் பிரச்சனைகளும் ஏற்படலாம். அதே போன்று இந்த காலகட்டத்தில் எவருக்காகவும் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம். சிலருக்கு இந்த மாதம் பார்த்தீங்கன்னா உடல் வலி சோர்வு வந்து செல்லும் என்று சொல்லப்படுகிறது. அதாவது இந்த கலியுகத்தில் பார்த்தீங்கன்னா எல்லோருக்குமே பல்வேறு விதமான பிரச்சனைகள் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. அதாவது வாழ்க்கை என்றாலே மேடு பள்ளம் நிறைந்ததுதான், இன்பமும் துன்பமும் கலந்தது தான் வாழ்க்கை என்று சொல்லப்படுகிறது. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக நீங்கள் வண்டி வாகனத்தில் போகும்போது சற்று கவனமாகவும் நிதானமாகவும் போக வேண்டும். இதன் மூலம் உங்களுக்கு நன்மை உண்டாகும். அதே போன்று உங்கள் உடலில் அவ்வப்போது அக்கறை காட்ட வேண்டும். அதாவது இந்த உஷ்ணம் நிறைந்த காலகட்டத்தில் ஃபாஸ்ட் ஃபுட் மற்றும் எண்ணெயில் பொறித்த உணவுகளை தவிர்த்து இயற்கையான உணவுகளான காய்கறிகள் பழங்கள் கீரைகள் ஆகியவற்றை உணவில் அதிகம் சேர்த்து கொள்ள வேண்டும். மேலும் தியானம் யோகா உடற்பயிற்சி நடைப்பயிற்சி போன்றவற்றை செய்ய வேண்டும். இதன் மூலம் உங்கள் உடல் ஆரோக்கியமாக இருக்கும். குரு 12 வீட்டில் அமர்வது விபரீத ராஜயோகத்தை தருகிறது. இந்த காலகட்டத்தில் சிலருக்கு திடீர் பண வரவு வரும், எதிர்பார்க்காத செலவும் வரும், திடீர் மாற்றங்களும் வரும். மேலும் குடும்ப வாழ்க்கையில் விட்டுக் கொடுத்து செல்லுங்கள். சிலருக்கு திடீர் அலைச்சல் ஏற்பட வாய்ப்புள்ளதுங்க. அதாவது பணியிடத்தில் சக ஊழியரிடம் அனுசரித்து செல்லுங்கள். அதே போன்ற சிலருக்கு வேலைப்பளு அதிகமாக இருக்கும். மேலும் இந்த காலகட்டத்தில் மனதில் பட்டதை அப்படியே பேசாமல் இடத்திற்கு ஏற்றவாறு பேச வேண்டும். இதன் மூலம் உங்களுக்கு நன்மை உண்டாகும். அதே போன்று பார்த்தீங்கன்னா உங்களது அதிக எதிர்பார்ப்புகள் வேண்டாம் என்று சொல்லப்படுகிறது. உத்தியோகத்தில் மற்றவர்களின் வேலைகளையும் சேர்த்து பார்க்க வேண்டியது காலமாக இருக்கிறது. மேலும் மேல் அதிகாரம் எப்போதுமே கவனமாக இருக்க வேண்டும். உயரதிகாரின் கவனத்தை பெறுவீர்கள். இந்த காலகட்டத்தில் முக்கிய கோப்புகளில் கையெழுத்திடுவதற்கு முன்பு சற்று நிதானிப்பது நல்ல ஒரு பலனை கொடுக்குங்க. மேலும் இந்த காலகட்டத்தில் சிலருக்கு காதல் கைகூடாது என்பதால் இப்போதைக்கு செல்ல வேண்டாம் என்று சொல்லப்படுகிறது. செலவினங்கள் அதே போன்று துரத்தும் என்று சொல்லப்படுகிறது. இந்த காலகட்டத்தில் சிலர் கடன் வாங்குவீர்கள். அதாவது ஆடம்பர செலவுகளை குறைத்து கொண்டாலே கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை வராது என்று சொல்லப்படுகிறது. மேலும் விபத்து வீண் பழி வந்து நீங்கும். இந்த காலகட்டத்தில் மருத்துவ செலவுகள் அதிகரிக்கும். புதியவர்களை நம்பி பெரிய முடிவுகளை எடுக்க வேண்டாங்க.
மேலும் எந்த ஒரு முக்கிய முடிவுகளையும் கொஞ்சம் தள்ளி போட வேண்டும். இந்த ஆண்டை வெற்றிகரமாக கடந்து செல்வீர்கள். அதே போன்று பார்த்தீங்கன்னா குரு பெயர்ச்சி முக்கியமான ஒரு பெயர்ச்சியாக பார்க்கப்படுகிறது. அதாவது பிள வருடம் பார்த்தீங்கன்னா பங்குனி 30ஆம் தேதி கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சியானார். மீன ராசி என்பது குருவின் சொந்த வீடாக இருக்கிறது. அங்கு ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார். மேலும் மேச ராசிக்கு கடந்த குரு பெயர்ச்சியின் போது குரு ராசிக்கு லாபஸ்தானமான 11ஆம் இடத்திற்கு பெயர்ச்சியானார். இந்த முறை பார்த்தீங்கன்னா 12ஆம் வீடான விரயஸ்தானத்திற்கு பெயர்ச்சியாகிறார். இது சாதகமான இடம் என்று சொல்லப்படுகிறது. இருப்பினும் குரு மேச ராசிக்கு பாக்கிய அதிபதி என்பதால் பெரிய அளவில் கெடுபலனை தருவதாக இருப்பார் என்று சொல்லப்படுகிறது. அப்படியே கெடுபலன் கொடுத்தாலும் அதற்கான சரியான பரிகாரம் செய்தால் யோக பலனை பெற்றிட முடியும் என்று சொல்லப்படுகிறது. இந்த சுபக்ரது புத்தாண்டில் குரு பெயர்ச்சி தான் சாதகமற்ற இடத்தில் இருக்கின்றார். ஆனால் சனி பகவானின் அமைப்பு மேச ராசிக்கு எப்படிப்பட்ட மோசமான நிலையை சமாளிக்கக்கூடிய ஆற்றலும் உங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது. மேலும் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் வேலையை கண்ணும் கருத்துமாக செய்ய வேண்டும். மேல் அதிகாரிகள் உங்களுக்கு கீழ் பணியாற்றுபவர்களை அனுசரித்து நடந்து கொள்ளுங்கள். அதே போன்று ஆலய வழிபாடு செய்வது உங்களுக்கு உத்தமம் என்று சொல்லப்படுகிறது. மேலும் தான தர்மங்கள் செய்தல், ஆன்மீக செயல்பாடுகள் ஈடுபடுதல் போன்ற விஷயங்களில் கவனம் செலுத்த வேண்டும். குரு 12ஆம் வீடான அவரின் சொந்த வீட்டில் அமர்ந்திருப்பதால் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பலன் சற்று தாமதமாகலாம். கடினமான உழைப்புக்கு பின்னரே காரியங்கள் நிறைவேறக்கூடிய நிலை இருக்கிறது. ஒன்றை பெற ஏதேனும் ஒன்றை விட்டுக் கொடுக்க வேண்டிய நிலை அல்லது விரயம் செய்ய வேண்டிய நிலை இருக்குங்க. மேலும் சித்திரை, ஆனி, ஆவணி, மார்கழி, தை போன்ற மாதங்களில் மிகவும் சிறப்பான பலன்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த மாதங்களில் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள், தொடங்கும் காரியங்கள், குடும்ப விஷயங்கள், கல்வி போன்ற விஷயங்களில் நல்ல வெற்றி கிடைக்கும். உத்தியோகஸ்தர்களுக்கு வேலை மாற்றம் கிடைக்க வாய்ப்புள்ளது. அது சாதகமான நற்பலன் தரக்கூடியதாக இருக்கிறது. மேல் அதிகாரிகள், சக ஊழியர்கள், நண்பர்கள் மூலம் உங்களுக்கு ஆதரவும் உதவியும் கிடைக்க வாய்ப்புள்ளது. தொழில் செய்பவர்களுக்கு நற்பலன்கள் கிடைக்கும் என்றாலும் பெரிய முதலீடு செய்ய தவிர்க்க வேண்டும். இருப்பதை வைத்து புதிய திட்டங்களால் முன்னேற்றம் எப்படி காண்பது என்பதை யோசித்து திட்டமிட்டு செயல்பட வேண்டும். மேலும் கூட்டு தொழில், மற்றவர்களை இணைத்து உங்கள் தொழிலை செய்வது போன்ற விஷயங்களில் உங்களுக்கு சாதக பலன்கள் கிடைப்பதாக இருக்கிறது. இதன் மூலம் உங்களின் தொழில் உத்தியோகத்தில் பெரிய நெருக்கடிகள் ஏற்பட வாய்ப்பு இல்லைங்க. அதே போன்று பார்த்தீங்கன்னா குடும்ப பிரச்சனைகள் பேசி தீர்ப்பீர்கள். மனைவி பிள்ளைகளின் தேவைகளை சிறப்பாக நிறைவேற்றுவீர்கள். உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கும் என்றாலும் அதை சுப விரயமாக ஆக்குவது நன்மையை கொடுக்கும். அதாவது பிள்ளைகளின் கல்வி, திருமணம், சிறிய முதலீடு, சேமிப்பு செய்வது நல்ல ஒரு பலனை ஏற்படுத்தும். விவசாயிகளுக்கு இயற்கையான முறையில் சாதகமான அமைப்பு இருக்கும் என்றாலும் அரசாங்க வகையில் ஆதரவின்மை, சொற்ப விலையில் விற்கும் விலை இருக்குங்க. இருப்பினும் விவசாயம் செல்ல ஆள்பலம், விற்பனை செய்ய எளிய கடன் தொகை கிடைக்க வாய்ப்புள்ளது. உங்களின் உழைப்புக்கு ஏற்ற லாபத்தை பெற்றிட முடியுங்க. அதே போன்று பார்த்தீங்கன்னா சனி பகவானின் அமைப்பு மற்றும் அதிசார பேச்சின் காரணமாக உங்கள் ராசிக்கு சிறப்பான பலனை பெற்றிட முடியும். தொழில் உத்தியோகத்தில் எந்த ஒரு பிரச்சனை பாதிப்பு வராமல் வேலையை தற்காத்து கொள்ள முடியும். இந்த காலகட்டத்தில் குலதெய்வ வழிபாடு செய்வது நல்ல ஒரு பலனை ஏற்படுத்தும். மேலும் உங்கள் ராசி அதிபதியாக அளிக்கப்படுபவர் செவ்வாய் பகவான். ஆகவே குரு பகவான் செவ்வாய் நட்சத்திரத்தில் இருப்பதனால் உங்களுக்கு இதுவரை இருந்து வந்த உடல்நல பிரச்சனைகள், மனதளவில் இருந்த பிரச்சனைகள், மனக்குழப்பங்கள் அனைத்தும் நீங்குங்க. மேலும் உங்களது செயல்திறன், சிந்தனை திறன், அறிவு திறன் போன்றவையெல்லாம் மேம்படும். உடல் ஆரோக்கியம் சிறந்து விளங்கும். குரு பகவான் இந்த பேச்சின் போது தங்களது ராசியில் லாபஸ்தானத்தில் பேச்சியாவதால் வீட்டில் வருமானம் பெருகும். தொழில் உத்தியோகத்தில் நன்கு லாபம் கிடைக்கும். வீட்டின் தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்வீர்கள். வீடு, மனை, வாகனம் வாங்க வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு அவர்களது விருப்பங்கள் நிறைவேறும். உங்களது கடன் பிரச்சனைகளுக்கெல்லாம் நிரந்தர தீர்வு கிடைக்கும். மேலும் உங்கள் வீட்டில் மகிழ்ச்சி நிறைந்திருக்குங்க. கணவன் மனைவி உறவுக்குள் ஒற்றுமை காணப்படும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படும். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குங்க. உங்கள் சகோதரிடம் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கி ஒற்றுமை அதிகமாகும். உங்கள் சகோதரர்கள் உங்கள் செயல்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். வழக்கு சார்ந்த விஷயங்களில் நல்ல தீர்ப்பு கிடைக்குங்க. புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று இறை வழிபாடுகளையும் வேண்டுதல்களையும் நிறைவேற்றுவீர்கள். அதே போன்று பார்த்தீங்கன்னா மாணவர்கள் படிப்பில் நல்ல மதிப்பெண்கள் பெறுவார்கள். கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். கலைஞர்களுக்கு இது பொன்னான காலம் என்றே சொல்லலாம். புதிய வாய்ப்புகள் உங்கள் வாசலை தட்டும். மொத்தமாக இந்த குரு பெயர்ச்சி இதுவரை தடுமாற்றத்தோடு இருந்த மேசராசிக்காரர்களுக்கு தாங்கி பிடித்து வெற்றி பாதையில் அழைத்து செல்லும் என்று சொல்லப்படுகிறது. மேலும் இன்றைக்கி நம்ம வெளியில் என்ன பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா குரு பெயர்ச்சியின் பலனாக மேசராசிக்காரர்களுக்கு ராஜயோகம் அடிக்கப் போகிறது. அதாவது இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களது வீட்டில் சுப நிகழ்ச்சி நடக்கும். அதே போன்று பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். நண்பர்களிடத்தில் உதவி கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். இந்த தகவல் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் பதிவு பண்ணிடுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மற்றும் இது போன்ற
பல சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.